அடுத்தபடியாக நஸ்திரி சுவாதந்திரியம் அருகதி என்று சொல்ற பிரகாரம் புத்திரோரட்சதி வார்த்தைக்கேன்னு வார்த்தைக்கிய காலத்திலே பொம்மநாட்டிய புள்ளதான் காப்பாற்றுவான். எனக்கு வார்த்தைக்கியம் வரும், இங்க கிளம்பி போயிட்டேனானால் இந்த காட்டுல நான் எப்படி தனியா இருப்பேன், அதனால எனக்கு ஒரு புத்திரன் வேணும். இது ரெண்டும் லௌகிகமான பிரார்த்தனை. மூன்றாவதாக என்னுடைய தகப்பனார் மனு, நீ யாருக்குமா வாக்கப்பட போறே அப்படின்றதும் உங்களைத்தான் சொன்னேன். எதற்காக என்று சொன்னால், ஒரு ஞானிக்கு வாழ்க்கப்பட்டுவிட்டா ஞானம் நமக்கு கிடைக்குமே அப்படிங்கிற ஆசையினால உங்களுக்கு வாழ்க்கப்பட்டே எந்த ஞானம்ங்கிற செல்வத்தை மட்டும் எடுத்துட்டு நீங்க புறப்படுறீங்களோ அதுல எனக்கு பங்கு வேணும். அந்த ஞானத்தை எனக்கு நீங்கள் உபதேசிக்கணும் என்று இந்த மூன்றும் உச்சிதமான பிரார்த்தனையா இருப்பதனாலே கர்த்தவர் முன்னிட்டார். உச்சிதமான பிரார்த்தனை மட்டும் இல்லை, புத்திரன் வேணும்னு சொன்னதுமே அன்றைக்கு பகவான் உனக்கு புத்திரனாக வருவேன்னு சொன்னது நினைவுக்கு வர, அடையடே அசட்டுத்தனமா புறப்பட்டோமே, போயிருந்தோம்னா பெரிய நஷ்டம் தான் நமக்கு வந்திருக்கும் என்று நினைத்து கொண்டு சந்தோஷமாக தங்கினார். தேவகூதியை பார்த்து சொன்னா, பகவான் நமக்கு புத்திரனாக வரப்போறதாக சொல்லியிருக்கிறான், அதற்கு ஒரு தபசு பண்ணி மாளாது, அதுக்கு ஒரு புத்திரகாமேஷ்டி பண்ணி மாளாது. தசரதன் பண்ண புத்திரகாமேஷ்டிக்கு ராமர் வந்தாரானால் அது புத்திரகாமேஷ்டிக்கு மகிமை. புத்திரகாமேஷ்டி பண்ணவாருக்கெல்லாம் புள்ள வேணா பிறக்கும், ராமன் தான் பிறப்பான்னு சொல்ல முடியாது. நான் இதே பாகத்துல வேற ஒருத்தரும் புத்திரகாமேஷ்டி பண்ணிவிட்டு கடைசியில மகாதுஷ்டம் பிள்ளையா பிறந்தான், வேணங்கிறவன் பிறந்தான். அதனால புத்திரகாமேஷ்டி பண்ணி விட்டதுனாலே ராமன் வந்துடுவான்னு சொல்ல முடியாது, பகவான் வந்துடுவான்னு சொல்ல முடியாது. பகவான் வரணுமானால் பிதரம் ரோஜயாமாசு ததா தசரதம் ரூபம்னு அவன் பார்த்து வரிச்சாது. இவனுக்கு புத்திரனாக நாம் வரணும்னு அவன் பார்த்து வரிச்சாதானே, நமக்கு வரப்போறான் போல இருக்க இந்த பகவான். அப்படியாகி நாம் அவனிடத்துல பக்தி பண்ணுவோம் என்று சொல்லி கர்த்தவரும் தேவகூதியுமாக பகவத் பக்தி பண்ணி கொண்டிருக்க, தேவகூதி கர்ப்பவதியாக ஆகி பகவான் கபில வாசுதேவர் அவதரிக்கிறார். கர்ப்பவாசங்கள்லாம் விடம்பனம் தான் பகவானுக்கு. இச்சாகிரகீதமான மங்களமூர்த்தியோட தோன்றுகிறவர் தான் பகவான். அதனால இப்போ நல்ல சுக்கல வர்ணமாக வெள்ள வேர் என்ற காந்தியோட கூட, தலையில ஜடாபாரமும் இடுப்புல மரபுரியுமாக தண்ட கமண்டலோட கூட சின்முத்திரையோட தோன்றி இருக்கிறார். இத்தகைய பகவானு பார்ப்பதும் குழந்தைன்னு நினைக்கிறதா, பகவான் என்று நினைக்கிறதா, குருன்னு நினைக்கிறதா? கர்த்தமர் விழுந்து சேவித்தார், கைகள் குவித்து கொண்டார். பகவானாகிய குருவான கபிலரிடத்திலேயே சன்னியாசம் பெற்றுக் கொண்டு அவர் சென்றுவிட்டார். சன்னியாசம்னா என்னன்னா, சீதம் குஷ்டம் சுகம் துக்கம் மானம் அபமானம் முதலிய துவந்தங்கள் சரீர தர்மம் என்று தள்ளிவிட்டு ஸ்வஸ்வரூபத்துல ஆத்மாதான் தான் என்று நிற்கிறதானே சன்னியாசம். அந்த பரிபாகம் அவருக்கு இருக்கிறதுனாலே வெடிபெற்று போயிட்டார். தேவகூதி தாயாருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டு புத்திரன் இருக்கிறார். ஒரு நாள் தேவகூதி நினைச்சார், ஞானத்துல பங்கு வேணும்னு நம் பர்த்தாட்ட கேட்டோம், நம் பர்த்தாவே புத்திரன் என்று பார்க்காம குரு என்று பார்த்து இவர் சரணத்தில் விழுந்து சேவித்து ஞானோபதேசம் பெற்று போவார். ஆனால் புத்திரன் என்று நினைச்சால் நமக்கு புத்திரனோட சம்பந்தம் லோகத்தோட தீந்து வேடும். குருவோடு நினைச்சோமானால் பரமார்த்த லாபமும் நமக்கு உண்டும், பரலோகத்திலையும் அவருடைய சம்பந்தம் இருக்கும் என்று நினைச்சு கபில வாசுதேவரை விழுந்து சேவிச்சு விட்டாளாம். ஞானத்தினால யார் பெரியவனோ அவனே பெரியவன் என்று கையில குடுத்து கொண்டால் தனக்கு உபதேசம் பண்ணும்படியாக பிரார்த்திக்கிறாள். உடனே பகவானாகிய கபிலர், அம்மாவே என்னை சேவிக்கிறார், நான் அம்மாவுக்கு குரு அப்படின்னு உட்கார்ந்துருக்கலையா? அப்பொழுதும் புத்திரன் என்று நினைச்சாரா? தேவகூதிக்கு புத்திரன் என்கின்ற பாக்கியம் தனக்கு கிடைச்சதே என்று நினைக்கிறாரா? அதனால தேவகூதிய அம்மான்னு கூப்பிட்டா, அம்பா அப்படின்னு கூப்பிட்டா. நீ என்ன குருவா நினைச்சாலும் உன்னை நான் அம்மா என்றுதான் நினைக்கிறேன். யோக ஆத்யாத்மிக பும்சாம் என்று தொடங்கி ஞான யோகத்தை தான் முதல்ல உபதேசிக்கிறார். ஞான யோகம்னா என்ன அப்படின்னு கேட்டால், அத்தியந்தோபததிகி எத்ர துக்கஸ்ய சுகஸ்ய சேயே, சுகம் துக்கம் முதலிய பேதங்களுக்கு அத்தியந்த உபரதி, இருக்கிறதாவே தெரியக்கூடாது அந்த நிலை வந்துடும். இது சுகம்னு தெரியக்கூடாது, இது துக்கம்னு தெரியக்கூடாது. மானம் அவமானம், சீதம் உஷ்டம், லாபம் நஷ்டம் முதலிய துவந்தங்கள் இருக்கு. அந்த துவந்தங்களை பகவான் கீதையில சொல்லிவிட்டு தாம் திதிச்சுவாரதா என்கிறார் சாங்கிய யோகத்துல. அந்த துவந்தங்கள் தெரியும், ஆனால் அதை சகிச்சுக்கோ என்கிறார். சீதம் உஷ்டம் சுக துக்கம் இதற்கு இடையில் லட்சியம் பண்ணாமே, இதெல்லாம் சரீர தர்மம் தானே, ஆத்மாவான எனக்கு கிடையாது என்று அந்த நிலையில நில்லுனார். அதுதான் ஜடபரதன் சொல்ல போறார், ஸ்தௌல்யம் கார்சியம் யாதயா ஆதிகஸ்தே சுற்று பயம் கலிரிச்சா ஜராஜ நித்ரா ரதிர் மண்ணு ரகம்
இவைகள்லாம் தேகேன ஜாதசிக மே நசந்தின்னு சொல்லப்படுறார் ஜடபரதன். இதெல்லாம் தேக விஷயம், மனோ விஷயம். மனசு சிலது சுகம்னு கல்பிக்கிறது, சிலது துக்கம்னு கல்பிக்கிறது. சுகம்னு கல்பிச்சதே ஒரு சமயம் துக்கம்னு நினைக்கிறது, துக்கத்தையே ஒரு சமயம் சுகம்னு நினைக்கிறது. மனதுதானே கடும் வெயில வந்து துக்கம்னு நினைக்கிறது. அதுவே உடம்புல ஜாட்யம் இருந்துட்டதானால் போய் அந்த வெயில்ல நிற்கிறார். நேற்றுக்கு துக்கம் நினைச்ச வெயிலை இன்னைக்கு குளிர்காயிறேங்கிறா, அதே வெயில சுகம்னு நினைக்கிறார். மனோபாவம் தானே காரணம். மனசு சுவாதீனமா எவனுக்கு ஆயிடுதோ அவனுக்கு சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை, மானமும் இல்லை, அவமானமும் இல்லை. ஏன்னா அயோக்கிய பயலே, திருட்டு பயலே அப்படின்னு சொல்லிட்டா என்ன இப்படி சொல்லிவிட்டாளே என்று வருத்தப்படுறான் மனசு அதை டச் பண்றதுனால. ஆனால் ஒரு குழந்தையை எடுத்துன்னு கொஞ்சத தாயார், இந்த குழந்தைய இப்படி கொண்ட ஒரு மொழி முழிச்சத, திருட்டு பயலே என்ன திருட்டு மொழி முழிக்கிறேன் அப்படின்னு தாயார் சொன்னது உண்டு. உடனே குழந்தையை கட்டினிய ராஜா பயலே அப்படின்னு கட்டிக்கிறா. ராஜான்னு சொன்னாலோ திருடன்னு சொன்னாலோ எல்லாத்துக்கும் அந்த குழந்தை ஒரு சிரிப்பு தானே சிரிக்கிறது. என்ன திருட்டு பயிலேன்னு சொல்ற சொல்றதுல என்ன வந்துடுத்து, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டான், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டான், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டான்னு உயிர் உள்ளவரையில அனுசந்தானம் பண்ணிட்டு இருக்கிறான். அதே தியானம், என்னை பார்த்து இப்படி சொல்ல, எல்லார்ட்டையும் என்ன பார்த்து இப்படி சொன்னா ஐயா என்கிறான். பொத்துன்னு கண்ணீர் விடுறான். என்னதான் அப்படி சொன்னா என்ன நமக்கு ஏதாவது ஒரு கை போயிட்டான். அப்படி சொல்லிட்டுனாலும் ஒரு சொல்லிட்டுனால நமக்கு என்ன நேர்ந்து கொடுத்தோம், சொல்லிட்டு போயிட்டு யாரு வேணாலும் எதுனாலும் சொல்லிட்டு போயிட்டுமே என்று இருக்கலாம் இல்லையா. இது ஒரு சின்னத்தை கூட நம்ம மாத்திக்க முடியலையே. மானம் அவமானம் சீதம் உஷ்டம் முதலீதான துவந்தங்களுக்கு அத்தியந்தோபர திரியற்ற அவைகளுடைய பேதமே தெரியாதபடி இவைகள்லாம் சரீர தர்மம் மனோ தர்மம்னு தள்ளிவிட்டு ஸ்வஸ்வரூபமான ஆத்மாவாக தன்னை நினைத்து தனக்கு இந்த தர்மங்கள் கிடையாது என்று எவன் இருக்கிறானோ அதுதான் ஞானயோகம். அத்தியந்தோபர திரியற்ற துக்கசிய சுகசியே. இந்த ஞானம் எப்படி சித்திக்கும் அப்படின்னா அத்தகைய சாதுக்கள்கிட்ட பழகணும். எப்பொழுதும் உடம்பையே பேசிட்டு இருக்கிற வாழ்க்கை பழகினா அதே ஞாபகம் தான் வரும். அவாட்டுக்கு பேசினா ஒருத்த குத்திர சார் சௌக்கியமா சௌக்கியமா டிஃபன் பண்ணிட்டேலா ஆகிடுப்பு என்ன டிஃபன் பண்ணேன் என்ன டிஃபன் பண்ணேன் பகோடா எங்க போட்டிருந்தா இது கேட்டு என்ன இது சொல்லி என்ன இது மாதிரி மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பா இது மாதிரி மணிக்கணக்கா பேசிட்டு இருப்பா மணிக்கணக்கா பேசும் பேசி அழுக்கவே அழுக்காது. அதுல எங்கேயாவது ஊர் 24 மணி நேரம் ட்ரெயின் வாசம் கிடைச்சி விட்டுதானா இவா ஒன்று சொல்ல அவன் அவனு சொல்ல இவா ஒன்று சொல்ல அவன் இவாளுக்கு பிரயோஜனமா அவளுக்கு பிரயோஜனமா இதனால பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மட்டும் இல்லையே மனசை இன்னும் லோக விஷயத்துல ரூடமாறுது. எப்போதும் தனித்திருக்கணும் சாதுக்கள். பேசினால் சாதுக்களோட பேசணும். சாதுக்கள் யாருனால் சாதவகா சாது பூஷணா. சாதுக்கள் சாதுத்தன்மையே பூஷணமா இருக்கிறவர்கள். பகவத் விஷயம் தவிர வேற ஒண்ணும் அனாவசிய பேச்சு பேச மாட்டார்கள். எந்த பேச்சு பேசினாலும் பகவத் விஷயமாவே அவ திருப்பிடுவார்கள். பகவத் பக்தர்கள் அத்தகைய சாதுக்களுடைய சங்கம் இருந்துட்டுதானால் அப்பதான் நமக்கு லோக விஷயம் தீரும். அந்த சாது சங்கத்தை தேடி போகணுமானா அந்த சாதுக்கள் எப்படி இருக்கிறார்கள்னால் அவர்கள் தனித்து உட்கார்ந்துக்கிறார்கள். அவர்கள் அனவரதமும் ஏ அந்யோன்யதோ பாகவதாக பிரசத்யே சபாஜயந்தே மம பௌருஷாணி. அந்த பாகவதால் ஒன்று கூடி ஒன்று கூடி உட்கார்ந்து கொண்டு மம பௌருஷாணி என்னுடைய பெருமைகளை அவ பேசி பேசி ஆனந்தப்படுறாளே என்கிறான் பகவான். மம பௌருஷாணிங்கிறான் வாசுதேவன். கபிலர் அம்மாட்டக்க பேசுறதுனால அம்மா தேவகூதி அந்த பாகவதார் அவளுக்கு என்ன பிரியம் பார். உத்தரகுத்தர் உத்தரகுத்தர் என்ன பிரியம். ஏ அந்யோன்யதோ பிரிந்து உட்காரவே மாட்டார். அப்படி எட்டக்க பார்த்துட்டா கூட எழுந்து போயிடுவான். போய் அவளோட சேர்ந்துதான் உட்காருவார்கள். அந்யோன்யதோ ரசிக்கணுமானா சங்கம் வேணுமே. ஒண்டியா உட்காந்து ரசிக்க முடியாது. ஆனால் ஏக ஹிருதயம் உடையவாளா வேணும். பின்ன ஹிருதயம் உடையவாளா இருந்துட்டானா நம்ம மனசு புண்படுத்தி விடுவா. ஏக ஹிருதயம் உடையவாளா இருந்துட்டா குர்ச்சியா இருக்கும். ஏ அந்யோன்யதோ பாகவதாக பிரசத்யே. பாகவதாங்கிலையும் பின்ன ஹிருதயம் உண்டா? கிடையவே கிடையாது. அதனாலே பாகவதாக பிரசத்யே அவர்கள் பேசுறதெல்லாம் என்னுடைய கல்யாண குணங்களையே. இவனு பேசுறதுனா அவள் மோட்சத்துக்கு ஆகும்னா அது ஏன் கேட்கல? நைகாத்மதாமே ஸ்பிருகயந்தி கேச்சிது. ஓடத்துல ஏறினது கரையேறத்துக்காதான். ஆனால் ஓடத்துல ஏறின பிறகு அந்த ஓடம் முள்ள கங்கையில போகிறது. சாயங்காலமாயிடுத்து ஆகாசத்துல வானம்பாடிகளான பட்சிகள்லாம் போகிறது. ஜிலுஜிலுன்னு காத்தும் வீசுறது. ஓடக்காரனும் ஒரு ராகம் பாட ஆரம்பிச்சான்.
அந்த ஓடத்துல போகிறவா எப்போ இறங்குவேனோ எப்போ இறங்குவேனோ எப்போ இறங்குவேனோ நான் சொல்லுவா. இந்த ஓடத்துல போக அட அதுக்குள்ள கரை வந்து கொடுத்தே அப்படின்னு நான் சொல்லுவா. கொடுத்த காசுக்கு இந்த முள்ள ஓட்டினா ஐயா எண்டுக்க. இது உல்லாச யாத்திரையே தவிர இது சிரமமான யாத்திரை இல்லைன்னு ஆகிடுமாம் பாகவதாளுக்கு தேக யாத்திரை. உல்லாச பிரயாணமா இருக்கிறவன் சீக்கிரம் வீட்டுக்கு போக மாட்டான், போகணும்னு நினைக்க மாட்டானே. அதனால இவர்கள் நைகாட்டாம் மோட்சம் எங்க ஓடி போச்சு, நமக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுக்க போறான் பகவான், அது எங்க போச்சு, அதுக்காக கவலைப்படலையாம். இது மாதிரி பாகவதம் வருஷா வருஷம் இனிமே மாசா மாசம் கூட கேட்டா தேவலை என்றுதான் ஆசைப்படுவா. என்னுடைய பாத சேவையான என்னுடைய பக்தியிலேயே இஷ்டமுடையவர்களான என்னுடைய அடியார்கள் நானா அவர்களுக்கு கைவல்லியத்தை கொடுக்க போனால் கூட கைவல்லியங்களுக்கு வேண்டாம், இந்த பஜனானந்தமே போரும்னு சொல்கிறார்கள். அத்தகைய பஜனானந்த நிஷ்டர்களை அவர்களுக்குன்னு ஒரு தனி உலகம் நான் வச்சிருக்கேன், அங்க கொண்டு சேர்த்து விடுவேன் நான், அங்க வச்சிருந்தேன். ஆனால் அவர்களை காலச்சக்கரம் தொடவே தொடாது. ஏன்னா அவர்கள் என்ன ஆசிரியன் ஆசிரியவர்களாச்சே. நங்கியந்தி நோமே நிமிஷோ லேடி ஏதிஹி, ஒரு காலம் அவர்களுக்கு நாசமே கிடையாது. சாஸ்வதமாக என்னோட கூட இருந்து என்னுடைய அனுபூதியை பெற்று அனவர்களும் என்னுடைய சுகத்துக்களாக என்னுடைய பிரியர்களாக என்னுடைய பந்துக்களாகவே என்னை விட்டு பிரியாமல் இருப்பார்கள் என்று சொல்லி பகவான் வைகுண்ட தாமத்துல அவர்களை சேர்த்து வச்சு கொஞ்சரத சொல்றார். அது பிறகு 24 தத்துவங்களுடைய சாங்கிய யோகத்தையும் 8 அங்கங்களுடைய அஷ்டாங்க யோகத்தையும் உபதேசம் பண்ணினார். கடைசியாக ஜீவனுடைய கதாகதியை சொல்லுகிறார். ஜீவன் எப்படி செத்து பரலோகம் போய் மறுபடியும் எப்படி திரும்பி வருது, கர்ப்பவாச துக்கத்தை எப்படி அனுபவிக்கிறது முதலீதான விஷயங்களை சொல்றேன். ஏனால் வைராக்கியம் உண்டாகணுங்கிறதுக்காக. அப்படிலாம் பரலோகத்துல கஷ்டப்பட்டு மறுபடியும் பூலோகத்துல ஒரு கர்ப்பவாசத்துல கஷ்டப்படுற சிரமங்கள் தெரிஞ்சாதானே மறுபடியும் ஜனனம் இல்லாம இருக்கணும் என்று நினைப்பான், பகவான அடையணும் என்று நினைப்பான். இவைகளை சொல்லி கடைசியில தேவகூதி அம்மாவை பார்த்து எல்லாவற்றையும் விட சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான்மா, என்ன ஆசிரியிருக்கிறவர்களுக்கு மறுபடியும் துக்கமே கிடையாது. எடி சரணாகதியில முடிக்கிறார் பகவத்கீதையை போலயே இங்கேயும் நாம் ஏகம் சரணம் வரச்சேன். தேவகூதியை பார்த்து அதுக்கு மேல என்ன கேட்க விரும்புகிறாய் என்னால், தேவகூதி சொன்னால் எதாவது கேட்கணுமோ எல்லாம் கேட்டு விட்டேன், எனக்கு ஒண்ணும் கேட்க வேண்டியது பாக்கியே இல்லை, ஆனால் செய்ய வேண்டியதும் பாக்கி இல்லைன்னா எனக்கு தோன்றது. ஏனென்றால் பிரளய காலத்துல சர்வலோகத்திலையும் திருவையிற்றில வச்சென்ற ஆளிலை மேல் பாலகனாய் படுத்துன்றிருந்த ஒண்ணு என் திருவையிற்றில வச்சென்றிருந்தேனே, இதை காட்டிலும் நான் என்னப்பா செய்யணும் தனியா. ஒண்ணு நான் வந்து கபிலா வாசுதேவா கபிலா வாசுதேவா என்று உன் நாமத்தை நான் சொல்றேன், என்ன அடிக்கடி அம்மா அம்மா நீ கூப்பிடுற, இந்த ஒரு பாக்கியமே எனக்கு போடுமே. இதை விட தனியா நான் என்ன கர்மயோகம் ஞான யோக தியான யோக சாங்கிய யோகாதிகளெல்லாம் அனுஷ்டானம் பண்ணணும், என்னாமதேய சவணானு கீர்த்தனா தேகி, எந்த நாமத்து சவணம் பண்ணினால் எந்த கீர்த்த எந்த நாமத்தை கீர்த்தனம் பண்ணினால் எத் பிரஹ்வனாது கிருஷ்ணாய நமஹா என்று எவனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டா கூட சுவாகோபி சத்யகா சவனாய கல்போ தேகே, சண்டாளம் கூட பரமபாவ நமஹா ஆயிடுவனோ அப்பேற்பட்ட பிரபு என் எதிர நீ நிற்கும் பொழுது உன்னை நான் தரிசனம் பண்ணினேன், இதுவே என்னுடைய புருஷார்த்த லாபம் என்று சொல்கிறார். திருதீஸ்கந்தம் பூர்த்தி ஆகிறது. சதுர்த்த ஸ்கந்தத்துல முதல்ல எடுத்ததும் தட்சயஜம் என்கின்ற திவ்ய சரித்திரத்தை சொல்றார். பிரசூதி என்கின்றவளை தட்சிணகிரகாம் பண்ணி கொடுத்தான் மனு என்று சொன்னோம் அல்லவா, அதை கொண்டு தட்சயஜம் வரை இந்த புண்ணிய சரித்திரமானது வருது. அந்த தட்சனை உயர்ந்த பதவியில பிரம்மதேவன் பட்டாபிஷேகம் பண்ணினார். பிரம்மதேவனுக்கு அடுத்தபடி லோகநாசனாக இருக்கக்கூடிய உயர்ந்த பதவி சாட்சாத் நாராயணன். நாராயணனுக்கு அடுத்த ஸ்தானத்துல பிரம்மாதான் இருக்கார். பிரம்மாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல லோக நிர்வாகம் பண்ணுவதற்கு தட்சிண பட்டாபிஷேகம் பண்ணினார் பிரம்மதேவன். இந்த உயர்ந்த பதவி கொடுத்திருக்கும் பொழுது எவனுக்கு அவ்வளவு உயர்ந்த பதத்தை அடைகிறோமோ அவனுக்கு அவ்வளவு வினயம் வேணும். உயர்ந்த பதத்தை ஏற்று விடுறது பெருசு இல்லை, உயர்ந்த பதத்துக்கு ஆசைப்பட்டு விடுறது பெருசு இல்லை, பதத்தை ஏற்றுக்கு வினயம் மிகவும் அதிகமாக வரணும். ஊஞ்சல எவ்வளவுக்கு அளவு பின்னாடி தள்ளுறோமோ அவ்வளவுக்கு அழுது முன்னாடி வரது, அதுபோல எவ்வளவுக்கு அழுது நாம் வணங்கி போகிறோமோ அவ்வளவுக்கு அழுதான் உன்னத நிலைக்கு வர முடியும் என்று காட்டப்படுறது. லோகநாசனானே நாராயணனை காட்டிலும் பர
அகதத்துவம் வேறு ஒண்ணும் இல்லை இதுதான் சகல சாஸ்திரங்களும் சொல்றது. அவன் தான் எல்லாவற்றையும் காட்டிலும் மேற்பட்டவன் சொல்றது. யாருக்கும் வணங்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரபுவுக்கு. அவனைத்தான் பரம்பொருள்னு சொல்றது அல்லவா, அப்பேற்பட்ட பரம்பொருள். ஆனால் தன்னுடைய மாறுபெரும் உழைச்ச புருகமுனிவருடைய காலை பிடித்து கொண்டு உங்களுடைய கால் வலிக்கிறதோ என்று கேட்கிறார் என்று சொன்னால், அப்பேற்பட்ட ஒரு பெருமைக்கு எது லட்சணம் என்று சொன்னால் இந்த வணக்கம்தான் லட்சணம் என்று நிச்சயமா தெரியாது. பெருமைக்கு கர்வம் லட்சணம் இல்லை. எவ்வளவுக்கு பெரியவனாக போகிறானோ அவளுக்கு வினயம்தான் லட்சணம் என்பது. தன்னை காட்டிலும் பெரியவன் இல்லாதவனான சர்வேஸ்வரன், சர்வோத்தமனான ஹரி, தன்னை காட்டிலும் வினயம் உடையவன் ஒன்றுத்தன் இல்லைன்றதையே தன் சரித்திரத்தில் காட்டுற அழக பார்க்கலாம். அதுபோல ராஜசூயத்துல எல்லாரையும் காட்டிலும் முதல் முதல் பூஜிக்கத்தக்கவன் கிருஷ்ணன் என்று நிர்ணயம் பண்ண போகிறார். முகர்ஷிகள் எல்லாரும், பீஷ்மர், சகாதேவன் எல்லாரும் நிர்ணயம் பண்ணி தர்மபுத்திரன் ராஜசூயத்துல கிருஷ்ணன் தான் எல்லாருக்கும் முதல் பூஜிக்கிறான், அவரை பூஜித்தால் எல்லாரையும் பூஜித்ததாயிடம் என்று சொல்ல போறார். சரி என்று கிருஷ்ணனை கூப்பிடு என்றார் தர்மபுத்திரர். கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கே, கிருஷ்ணன் எங்கே என்று தேடினார். தென்னல் வாசல் எடுக்கிறான் கிருஷ்ணன். என்ன பண்றான்னா, அந்த யாகசாலைக்கு யாரெல்லாம் வராங்களோ அவர்களுக்கெல்லாம் பாத பூஜை பண்ணிட்டு நிற்கிறார். நான் தானே எல்லாரையும் காட்டிலும் பூஜிக்கத்தக்கவன், நான் வந்து உம்முத்தனை பூஜிப்பேனா என்று இல்லாதபடி பகவான் என்ன காண்பிச்சான், இருக்கக்கூடிய அவ்வளவு சாதுக்களையும் பூஜை பண்ணதனுடைய பிரயோஜனம் எல்லா சாதுக்களையும் சாதுக்களாலையும் பூஜிக்கத்தக்கவன் என்கின்ற பதம் தனக்கு கிடைச்சதாக உலகத்துக்கு காட்டணும் என்பதற்காக. அதனால எவன் எல்லாரையும் வணங்குறானோ அவன் எல்லாராலையும் வணங்கப்படுவான். எவன் எல்லாரையும் பூஜிக்கிறானோ அவன் எல்லோராலையும் பூஜிக்கப்படுவான். அப்படி தனக்கு வணக்கம் இல்லாம தான் ஒருவரையும் பூஜிக்காம எல்லாரும் என்ன பூஜிக்கட்டும், எல்லாரும் என்ன வணங்கட்டேன், நான் தான் எல்லாரையும் காட்டிலும் பெரியவன் என்று சொல்லுகின்றவன் எல்லாராலையும் திட்டப்படுவான், ஒருத்தராலையும் சேவிக்கப்பட மாட்டான். அப்ப பெருமைக்கு எது அடிப்படைன்னு கேட்டால், பெருமைக்கு அடிப்படை வினயம் என்கின்றதான் பெருமைக்கு அடிப்படையா இருக்கு. அந்த வினயத்தை இழந்துட்டானாம் தட்சன். அந்த வினயம் இருந்தா அவன் ரொம்ப பெருமையா இருப்பான். அந்த பெருமையான பதம் கிடைச்சதே தவிர, அந்த பதம் கிடைச்ச உடனே தன்னை காட்டிலும் பெரியவன் இல்லை. யாரும் என்ன வணங்கணும், பிரம்மாவோ ருத்ரனோ விஷ்ணுவோ யாரும் என்ன வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கர்வம் அவனுக்கு வந்து கொடுத்து, ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசபு ராவணன் முதலியர்கள் எப்படி இருந்தார்களோ அது போல. ஆனா ஹிரண்யாட்ச கிரண்யவாசிகள் போல கொடுமை ஒன்றும் செய்யல. இருந்த போதிலும் கொஞ்சம் கர்வம் ரொம்ப அதிகம் இருக்கு அவனுக்கு. பெரிய யாகம் நடத்துறான். இந்த யாகத்தையும் உண்மையா தேவ திருப்திக்காக செய்யல, தான் பெரிய யாகம் செய்து விட்டேன் என்கின்ற ஒரு ஆம்பாவத்துக்காக செய்கிறான். பலவீர்கள் அவருடைய அதிகாரத்துக்கு பயந்து கொண்டு எல்லா தேவர்களும் யாகத்துக்கு வந்திருக்கார். பிரம்மதேவனும் வந்திருக்கார், சிவபெருமானும் வந்திருக்கார். அந்த யாகசாலையிலே தட்சன் பிரவேசிக்கிறான். எல்லோரும் எழுந்திருந்து மரியாதை செய்கிறார்கள். சிவபெருமான் எழுந்திருந்து மரியாதை செய்யலை. உடனே சிவபெருமான கண்ணு மிகவும் கோபம் உண்டாச்சு. சபையிலேயே சிவன் இந்த பண்ணினான், இவனுக்கு ஒரு ஆச்சார விசாரங்கள் தெரியாது, நாகரிகமாக இருக்க தெரியாது, முழு மூடதீவன், எப்பொழுதும் ஸ்மசானத்தில் இருந்து கொண்டிருக்கான், சத்காரியங்களில் ஈடுபட மாட்டான் என்று அமங்கலமான வேஷத்தோடு கூடிய இருக்கான். இவனுக்கு வந்து என்னுடைய பெண்ணை, நான் சத்யதேவி என்னுடைய பெண்ணை கொடுத்தேன், காரணம் பிரம்மதேவனுடைய பேரணையால் கொடுத்து இல்லையானா இவனுக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேன் என்று சொல்லி கண்டபடி திட்டுறா. திட்டும்பொழுது சிவபெருமான் சிரிச்சண்டே மௌனமாக இருந்துட்டார். ஸ்துதி நிந்தை இரண்டையும் சமமாக பார்க்கிறதான் அவருடைய சுவாவம். ஆகினாலும் நிந்திச்சால் என்ன ஸ்துதிச்சால் என்ன என்று சொல்லி எல்லாமே அவர்கிட்ட சமதர்மம் தான், ரெண்டுக்கும் வேற்றுமை கிடையாது. அவருடைய தலையில ஜலம் இருக்கு, கையில நெருப்பு இருக்கு, ஜலத்தையும் தலையில் தூக்கிட்டு நெருப்பையும் கையில் வச்சுட்டார். விஷம் உடையது பாம்பு, அமிர்தம் உடையது சந்திரன், இது ரெண்டும் அவர் தலையில் வச்சுருக்கார். இதுக்கெல்லாம் வேற்றுமை தெரிகிறது அவருக்கு, வேற்றுமை தெரியல. அசுரர்கள் தேவர்கள் இந்த ரெண்டு பேரும் அவருடைய பரிவாரமாக இருக்கும். இந்த ரெண்டு பேர்களுக்குள்ளும் இவன் தேவன் இவன் அசுரன் என்ற வேற்றுமை தெரியறது இல்லை. இப்படி இருக்கிறதே அவருடைய சுவாவம். இது ஒரு தோஷமாக சொல்கிறான். நம்ம ரட்சன் அவரை நிந்திச்சா, இந்த நிந்தியும் அவருக்கு ஸ்துதியும் சமம் தான், எல்லாமே அவருக்கு சமங்கிறது போல நிந்தியும் ஸ்துதியும் சமம் தான் என்று இருக்கார். ஆனால் இதை இந்த நிந்தையும் வந்து சகிக்க முடியாதபடி அந்த சபையில இருந்த நந்திகேஸ்வரர் சபிக்கிறார், தட்சனை சபிக்கிறார். தட்சோ பஸ்த முகோதிராது என்ற ஆடு மாதிரி கத்துற, பகு சீக்கிரம் நீ ஆட்டு முகமுடையனாவே போ என்று சபிச்சு விட்டார். இதை சபிச்சதும் தட்சனுக்கு பரிந்து கொண்டு புருகு முனிவர் சிவகணங்களை சபிச்சார். இப்படி நாம் இடத்துல இருக்கிறதுனால சண்டை வரதை பார்த்து தன்னுடைய கணங்களை அழைத்து கொண்டு கைலாசம் ஏற்றி விட்டாராம் சிவபெருமான். அதுபோல வெகு நாட்களாக தட்சனுக்கும் சிவபெருமானுக்கும் சந்திப்பே கிடையாது. சதிதேவி புக்ககத்திலேயே இருந்துருக்காள்.
ஒரு நாள் மது சந்தர்ப்பம் தட்சன் ஒரு பெரிய யாகத்தை செய்கிறா. பிரகஸ்பதி சவாம் ஒரு யாகத்தை செய்கிறா. இந்த யாகத்துக்கு அநேக தேவர்கள் தேவதாஸ்திரிகள்லாம் வானவீதி வழியா புகிறார். கைலாசத்துல சத்திய தேவியை பார்த்து நீ புகழையாமா, உன்னுடைய பிறந்தகத்துல பெரிய யாகம் நடக்கிறத நாங்கள்லாம் புகிறோமே, நீ புகழையா என்று எல்லாரும் கேட்டார். இவளுக்கு புகழும் தானே தோணும், ஏனென்றால் தன்னுடைய பிதிரு கிரகத்துல ஒரு பெரிய உற்சவம், ஒரு சப்தாகம், ஒரு கல்யாணம், ஏதாவது தன்னுடைய பிதிரு கிரகத்துல நடக்கிறது என்று சொன்னால் பெண் குழந்தைகளுக்கு அந்த ஆத்துக்கு போகணும் என்றுதானே தோணும். என்ன சண்டை இருந்தாலும் கூட கதம் பிரியாஜகா என் பிதிருகேக கௌதுகம் என்று பிதிருகேகம் பிறந்தாத்துல ஏதாவது உற்சவம் அப்படின்னு சொன்னா பெண் குழந்தைகளுக்கு அங்கே போகணும்னு ஆசை வருமா, ஏதாவது போக வேண்டாம் அப்படின்னு ஏதாவது சண்டை இருந்து தடுத்திருந்தாலும் கூட தெய்வாதீனமா போக முடியாதவர்கள் போயிட்டாலும் கூட போகணும்னு ஆசை வரும், போக முடியாத பணம் அழுதுன்றப்பா இன்னும் கொஞ்சம் பிரகம்பியா இருந்தால் சண்டை கூட போடுவா, போதான் வேணும்னு. அந்த ஸ்திரீ தர்மத்தில் இருக்கக்கூடியவளாக இருக்கிற சதீ தேவி தன்னுடைய பர்த்தாவான சிவபெருமான இடத்துல வந்து தான் யாகத்துக்கு போகணுங்கிறாள். போகணும்னு சொன்னா அழகா பேசுறாள், எங்க அப்பா யாகம் பண்றாரே, எல்லாரும் புகழார்கள், நீங்க புகழையா என்று கேட்டாக்க உடனே யவன் பத்திரிகை அனுப்பிச்சான். எந்த பையா பத்திரிகை அனுப்பிச்சான், உங்க அப்பா யாகம்னா எனக்கு என்னடி என்று மேல பதில் வரும்னு அவளுக்கு தெரியும். அதனால அவள் ஆரம்பிக்கும் பொழுது எங்க அப்பா யாகம் பண்றாருன்னு சொல்லாம யாகத்துக்கு பத்திரிகை வந்தது ஒன்று கேட்காம இது ரெண்டுக்கும் அழகான பதில் சொல்றாள். தன்னுடைய பர்த்தாவான சிவகுருமான பார்த்து பிரதாபதேஸ்தே ஸ்வசுரஸ்ய சாம்பிரதம் நிர்யாபிதோ யஜ்ய மகோத்சவக்கிலே, உங்க மாமனார் யாகம் பண்றாராமீனா, எங்க அப்பா யாகம் பண்றாருன்னு சொல்லலாம் இல்லையா அப்படி சொல்லார். நாகரிகமா பேசுறார், உங்க மாமனார் இதுதான் நாகரிகன் பேரு, இது மாதிரி பேச தெரியவதில்லை பொம்மநாட்டுகளுக்கு. உங்க மாமனார் யாகம் பண்றாரு, எங்க அப்பாங்கிற உறவு அப்புறம் தான், உங்க மாமன்கிற உறவுனா ரொம்ப சிரேஷ்டமானது, என்ன நினைத்து உங்க மாமனார் யாகம் பண்றாரா மீனா. ராமலிங்கடிகள் ஒரு பாட்டுல தந்தையும் தந்தையும் அப்பனும் ஆயும்னு வரும், அன்புள்ளே மாமனும் மாமியும்னு வரும். இந்த அன்புள்ளேங்கிற பதம் இருக்கு, அப்பாவும் அம்மாவுங்கிறதுக்கு வராது. இந்த அன்புள்ளேன்னு ஒரு பதம் ஒரு அடைமொழி எங்க, இதுல அப்பனும் நீ அம்மையும் நீ அன்புள்ளே மாமனும் மாமியும் நீ என்ன பாடுறார் ராமலிங்கடிகள். இதுல அன்புள்ளேங்கிற பதத்தை வந்து அப்பனும் நீ அம்மனும் நீங்கிறதுக்கு முன்னாடி அன்புள்ள அப்பனும் நீ அன்புள்ள அம்மனு அம்மையும் நானே பாடணும், அதான் பாடணும். அந்த அன்பு அவ்வளவு கிடையாதான், அன்புள்ள அப்பனும் அம்மையும் காட்டிலும் ஒரு அன்பு அன்புள்ள மாமனும் மாமியும் இவனுக்கு அவளுக்கு என்னவோ, இவனுக்கு அன்புள்ள மாமனும் மாமியும், மாமன் மாமி வந்துட்டா அப்புறம் அப்பா அம்மா கூட அப்புறம் தான் இருக்குமா இவனுடைய சுவாவத்தால. ஆனா அவ விட்டு கொடுத்துக்க மாட்டா, அவளுக்கு என்ன மாமன் மாமி வந்தா கூட ஆனா அப்பா அம்மா உறவுதான் பெருசா இருக்கும் அப்படின்னு வேடிக்கை சொல்றோம். ராமாயணத்துல கூட மம பீதாங்கராஜன் எங்க அப்பா ஜனக மகாராஜர் என்று விராட்டி சொல்லும் பொழுது பெரியவாச்சான் அழகா வியாக்கியானம் பண்ணுவார். அவள் எவ்வளவு காலமாகட்டும் தொண்டு கழியாகி பேரம் பேத்தியாகி நாட்டு பொண்ணா வந்தாலும் கூட எங்கா அப்படின்னு ஒரு ஆசை அவளுக்கு பிறந்தகத்துல இருக்கும் அப்படின்னு பெரியவாச்சான் அழகா சொல்றா. அதுபோல இப்போ சசுரஸ்ய சாம்பிரதம் உங்க மாமன் அப்படின்னு சொன்னா, மாமனோ அல்லது அப்பனோ கூப்பிடாத இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சிவபெருமான் சொல்றா. அதுக்கு மேல சொல்றாள் சதி தேவி, கூப்பிடாத இடத்துக்கு போகக்கூடாதுன்னா ஏதாவது ஒரு கல்யாணம் நடந்து கூப்பிடலன்னா நம்ம போகக்கூடாது. கல்யாணம் நடக்குது எங்க வீட்டுல யஜ்ய மகோத்சவ கிளேக தேவகாரியம் நடக்கிறதுன்னு சொன்னா கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. தேவகாரியம் நடந்து முடிகிற வரையிலும் அது அவருடைய சொந்த வீடு இல்லை, அது பொது இடம். அதனால சத்ருவானாலும் கூட வந்து உட்காந்துருக்கலாம், ஏண்டா வந்த அப்படின்னு அந்த கிரகஸ்தலுக்கும் கேட்கறது உரிமை கிடையாது. தேவகாரியம் நடக்கிறது யஜ்ய மகோத்சவம் நடக்கிறது என்று சொன்னால் கூப்பிடாதபடியே சுவாதீனமாக போகணும். கூப்பிடாம போறதுல இன்னும் அழக இருக்கு பத்தியா, நம்ம கூப்பிடல இவன் வந்துட்டானே அப்படின்னு நினைச்சா அப்போதான் உண்மையான பிரேமை. கூப்பிடா போய் போகணும் சொன்னா அப்ப உண்மையான பிரேமை இருக்குன்னு அர்த்தம் இல்லை, கூப்பிட்டும் போகாம இருந்தா இன்னும் உண்மையான பிரேமை இருக்குன்னு அர்த்தம் இல்லை, கூப்பிடாம இருக்கும் பொழுதே போகணும் அப்படிதான் உண்மையான பிரேமை. அந்த மனிதனிடத்திலயோ அல்லது அந்த தெய்வத்தினிடத்திலயோ உண்மையான பிரேமை இருக்கு என்று அர்த்தம். அதனால யஜ்ய மகோத்சவங்களுக்கு கூப்பிடாத போகலாம், தேவ காரியங்களுக்கு கூப்பிடாத போகலாம் என்று வேற சதீ தேவி சொல்றா. சிவபெருமான் சொன்னா சொல்றதெல்லாம் சரி, ஆனால் ஒரு கால நம்மிடத்துல அன்பு இருந்து மறந்து போயிருந்தால் அப்போ மறந்து போயிருப்பார், இருந்தாலும் என்ன கூப்பிடாம நிச்சயம் இருப்பதா, மறந்து போயிருந்தால் என்ன சுவாதீனமா நம்ம போவோமே என்று நினைத்து கொண்டு வந்திருக்கலாம். நனவு இருந்து பத்திரிகை போட்டு அவன் வந்துடுவனும் என்னவோ, அவன் வந்தால் நமக்கு கௌரவ குறைச்சு என்று நினைச்சு கொண்டு நம்ம வரவழைக்காம இருக்கும் பொழுது நமக்கு மானமும் அவமானமும் சமமா இருந்தாலும் கூட இங்கேருந்து போய் நாலு பேர் மத்தியில அவரை போய் நாம் அவமானப்படுத்துறதுனால நமக்கு என்ன லாபம், நாம் போறதுனால அவருக்கு ஏற்ற மாப்பிள்ளை நான் இல்லை, அவரோ லோகாதிபதியா இருக்கா சதி தேவியும் உங்க அப்பா லோகாதிபதியா இருக்கா நல்ல ஜெர்கவேஷ்டு கட்டின்னு இருக்கு,
நானும் மாந்தூல் கட்டின்னு இருக்கேன். அவர் சந்தனம் பூசின்னு இருக்கார், நானும் சுடுகாட்டு சாமல பூசின்னு இருக்கேன். அவர் நல்ல பங்களாவில் இருக்கார், நானும் இந்த வில்ல மரத்தடியில் கொன்ன மரத்தடியில் உட்காந்துருக்கேன். எனக்கு வந்து ஸ்தானமே ஒன்றும் கிடையாது. அவருக்கு நல்ல பரிவாரம், எனக்கு பூத கணங்கள் தான் பரிவாரம். ஆனால் தெரியுது இல்லையா அவருக்கு, எனக்கும் அப்பேற்பட்ட இடத்துல நான் இங்கேருந்து போனால் இருந்து விருந்து இந்த அருமையான பொண்ணை இந்த பிசாசுக்காக கொடுத்த என்ன நாலு பேர் அவரை கழிப்பாள். அதனால மாமனாக்கு கௌரவ குறைச்சல் நான் இங்கேருந்து போனதுனால நம்மால் அவங்க கௌரவ குறைச்சல் ஏற்படும் பொழுது போகவே வேண்டாமே என்று சொல்கிறார். அவருக்கு கௌரவ குறைச்சல்னு மத்தியிலும் இல்லை, எங்கே நாம் வந்தது பாரம்னு நினைக்கிறாங்க, நமக்கும் தானே கௌரவ குறைச்சல். கௌரவமாக நடத்த வேண்டிய இடத்துல வேற எங்கேயாவது புது இடம் என்று சொன்னால் கூட கூப்பிடாமல் நம்ம பாட்டு போயிடலாம். நமக்கு பழகின இடம், நம்ம கண்ணியமாக நடத்தக்கூடிய இடம், அந்த இடத்துல ஒரு காலம் நம்மளை அவமதிச்சிருப்பாள், ஆனால் அந்த அவமானம் தான் தாங்காது. நாலு வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு புது வீடு புது மனுஷத்தை வந்திருக்கா நம்மளே அவனுக்கு நமக்கு தெரியாது, ஆகத்தில் சத்தாக நடக்கிறா புஷாவும் போயிடலாம் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் நியாயமாக நம்மளை அழிக்க வேண்டிய இடத்துல ஆனால் அழிக்காம இருந்தால் ஆனால் ஏதாவது சேர்த்து இருக்கணும் இல்லையோ, ஏன் அழிக்கலைங்கிட்டா இவன் வர வேண்டாங்கிற எண்ணம் இருக்கும். அந்த எண்ணம் இருக்கும் பொழுது கூட நாம் அதை புறக்கணிச்சுட்டு இங்கே போய் அவர்களுக்கு சமத்தை உண்டாக்குவானே. சம்பாவிதஸ்ய ஸ்வஜனாத் பராபவஹ யதாச சத்யோ மரணாய கல்பதே என்று சொல்வார். சம்பாவித கௌரவிக்கத்தக்கவனுக்கு அவமானம் என்கின்றது மரணத்தை காட்டிலும் மிகவும் கொடியது. லோக தர்மத்தை சொல்கிறான் சிவபெருமான், ஆனால் சதீதேவி அதை மீறி போயிட்டா, மீறி போனதை அனுமதிச்சுட்டார் சிவபெருமான். தகுந்த பூதகணங்களுடைய காவலோட கூட இங்கிருந்து போய் சேர்கிறார் யஜ்ய மகோத்சவத்து. ஆனாலும் அந்த யஜ்ய மகோத்சவம் தரிசனம் பண்ணத்தக்க புண்ணியமான உற்சவமாக இல்லை. காரணம் என்னால் ரொம்ப சிவத்வேஷியாகக்கூடிய தட்சன் அந்த சிவபெருமானுக்கு கொடுக்கக்கூடிய ஆகுதி எல்லாவற்றையும் பங்கம் பண்ணியிருக்கா. இதை பார்த்தான் மிகவும் கோபம் உண்டாச்சு அவளுக்கு. சபையிலேயே தட்சனை கண்டபடி நிந்திச்சா, தட்சணையை அணிந்திச்சா, சிவபெருமானுடைய பெருமையை எடுத்து சொல்றா. சிவபெருமானுடைய ஒரு பெருமை உனக்கு தெரியலையப்பா, இப்படி வைதிகமான பிரக்கிரியில கூட அங்க வரக்கூடிய ருத்ரனுக்குள்ள ஆகுதியை நீ நடத்தியிருக்கா என்று சொன்னா, இதுல இருந்து சிவனிடத்துல இல்லை சிவநாமத்திலேயே உனக்கு துவேஷம் உண்டாயிருக்கு, அந்த சப்தம் கூட வேதத்துல கூட வரக்கூடாது என்று உனக்கு தோணிருக்கு என்று நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் யத்வக்ஷரம் நாம கிரேதிதம் ஋ணாம் சகிருத் பிரசங்காத் அகமா சுகந்திதது பவித்ர கீர்த்திம் தமலங்க சாசனோ ஒரே ஒரு வேடுவன் இருந்தான். அந்த வேடன் பிராணன் போற சமயத்துல இருக்கான். அவனுடைய புள்ள நாம் எப்படி கொடுத்து நடத்துறது இனிமே என்று கேட்கிறான். அப்போ அவன் சொல்றான், பிரகரே சம்ஹரே ஆகரே என்று சொல்கிறான். பிரகரேனா அடி, சம்ஹரேனா கொலை பண்ணு, ஆகரேனா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். இதானே வேடுவர்களுக்கு தொழில். இந்த வேடுவ தொழிலை பிள்ளைய சொல்றான், பிரகரே அடி. அதான் மான் முயல் முதலிய காட்டில் போய் வேட்டையாட வேண்டிய பொருள்களை பிரகர அடி, அந்த மான் முயல் முதலிகளை சம்மர கொல்லு, ஆகிற வீட்டுக்கு கொண்டு வா, சமையல் பண்ணி சாப்பிட்டா உங்களுக்கு விருத்தி தானே நடந்து விடுறது, இது நீ கவலைப்படுவானு என்று தன் பிள்ளைக்கு சொல்றானா. இப்படி சொல்லும்போது பிரகரே ஆகரே சம்மரே அப்படின்னு சொல்லும்போது அதுல பிர ஆ சம் அப்படின்னு முதல்ல ஒரு உபசர்க்கமானது வந்துட்டு இருக்கு. பிரானு ஒரு சம் உபசர்க்கம், ஆணு ஒரு சம் உபசர்க்கம், சம் ஒரு உபசர்க்கம்னு வருது. இந்த உபசர்க்கங்களை நீக்கிட்டோமான என்ன வருது, ஹரே ஹரே ஹரேன்னு பிரகரே ஆகரே சம்ஹரே அப்படிங்கிற சொல்லுல இந்த உபசர்க்கத்தை நீக்கிவிட்ட ஹரே ஹரே ஹரேன்னு வருது. அந்த உயிர் போகிற திசையில ஹரேன்கின்ற இரண்டு அச்சரமுடையதானே சிவபெருமானுடைய நாமத்தை சொன்னான் என்கின்ற ஒரு வியாஜத்தை வைத்துக் கொண்டு உடனே சிவகணங்கள் வந்து யமதூதர்களை விலக்கி இந்த ஜீவனை கைலாச பதவி அடையும்படியாக செய்வித்தான் என்று புராணம் சொல்றது. அதுதான் இங்க பாகவதம் சொல்றது. யத்வக்ஷரம் நாம கிரேதிதம் ஋ணாம் சிவ என்றோ ஹர என்றோ சுருக்கமான இரண்டே எழுத்துடையதாக சிவபெருமானுடைய நாமங்கள் பல கோடி ஜென்மங்கள் செய்த பாபங்களை நிவர்த்திச்சு சிவபதத்தை தரக்கூடியதாக இருக்கக்கூடியதாச்சே, அந்த சிவபெருமானிடத்துல உனக்கு துவேஷம் உண்டாச்சானால் அப்பொழுது உனக்கு மங்களமே இல்லை க்ஷேமமே இல்லை என்று நிச்சயமாக தெரிகிறது. ஆனால் உனக்கு ஒரு காலம் தான் சிறந்த அதிகாரிங்கிற கர்வத்தினால சிவனிடத்துல நிந்தம் செய்ய புத்தி வந்திருக்கலாம். ஆனால் இந்த பிரம்மா முதலிய தேவர்கள் எல்லாரும் சிவபெருமானிடத்தில் எவ்வளவு மதிப்போடு கூட இருக்கிறார்கள் என்கின்றதை தெரிந்து கொள். அந்த கருணுக்கு திரடக்கூடாது. நம்முடைய பிராயசித்தை நாமே பண்ணிக்கணுங்கிறதுதான் பிராயசித்த காண்டம் ரிஷிகள் எழுதினவருடைய அபிப்பிராயம். அதனால்தான் ஸ்ரீ சுகரும் பகவன்மாவிற்குன்னு முதல்ல சொல்லிவிடாமல் பிராயசித்தம் இருக்கு என்று சொல்றேன். அந்தந்த பாகங்களுக்கு பிராயசித்தம் இருக்கு பண்ணிக்கையே.
பரிசுத்துக்கு அது சமாதானமாகலே மேல கேட்கிறான். ஏனால் பிராகஸ்தித்தானி சீர்ணானி நாராயண பராண்முகம் நனிஷ்புணந்தி ராஜேந்திரா சுரா கும்பமிவாபதா. பிராயசித்தங்கள் ஆயிரம் இருந்தாலும் செய்த பாபத்துக்கு வேணா அது பரிகாரமா இருக்கும், பாப புத்தியை நீக்காதே. மேலும் பிராயசித்தம் இருக்குங்கிற தைரியத்தால் கூட பாபம் பண்ணணும்னு தோணி போயிடுமே. நான் பாபம் பண்றோம் பண்ணிட்டு பிராயசித்தம் பண்ணிட்டா போச்சு, ஏன்னு தைரியத்தால மறுபடியும் பாபம் பண்ண ஆரம்பிப்பான். பாபம் பண்ற புத்தி அவனுக்கு இருக்கிறவரையும் பிராயசித்தம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. மண்ணியே குஞ்சர சௌச்சவன் யானை வந்து மணல் மணலை அள்ளி அள்ளி தன் தலையில போட்டுனோடும். களிமண்ணை பார்த்தா காளைகளுக்கு குதூகலம். காலமாடுகள்லாம் களிமண்ணில் போய் தன்னுடைய கொம்பால குத்தி குத்தி தன்னுடைய மண்டையெல்லாம் ஒரே களிமண்ணா ஆக்கிவிடும். கவிதைகளுக்கெல்லாம் சாம்பல் அபிமானம். சாம்பலை பார்த்துட்டாதான் அது உடம்புல போய் போட்டு திரட்டி என்று உடம்பு கூட சாம்பல் ஆகி வரும். அதோடு அதனுடைய வாசனை. கவிதை மேய்க்கிறவங்க உடனே கவிதையை கொண்டு வந்து சாம்பல்லாம் தட்டி அதை குளிப்பாட்டி வச்சிருந்தானா அதனுடைய வாசனை அதுக்கு இருக்கிறதுனால மெனக்கிட்டு குளிச்சு விட்டாலேனா அதுக்கு தோணாது. அவருடைய வாசனை இருக்கிறதுனால இந்த வண்ணார் குளிச்சுட்டு வரத்துக்குள்ள அதுக்கு மறுபடியும் அந்த சாம்பல்ல போய் பிறந்து. அதுபோல பிராயசித்தம் தனக்கு சர்வ பாபங்களுக்கும் பரிகாரமாக பிராயசித்தங்களை பண்ணி முடிச்சு சாஸ்திரிகளை ஆற்றுக்கு போறதுக்குள்ள அதே பாபத்தை இவன் மைண்ட் உட்காந்து. ஏன்னா இவனுடைய பாபம் வாசனை போகலையே, அந்த பாப வாசனை போனால்தான் பாபம் போச்சுன்னு அர்த்தமா. இல்லாத போனால் பாபம் போச்சுன்னு அர்த்தம் இல்லை. பாப வாசனை போ, பாப வாசனை எப்படி போகும்னா கித்திரம் பவதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி நிகச்சதி கௌந்தேய பிரதிஜானீஹி நமே பக்தகா பிரணசியதி. கெட்ட பழக்கம் வந்தவனுடைய கெட்ட பழக்கத்தை யாரும் தீர்க்க முடியாது. நல்ல குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு கூட மதுபான பழக்கம் வந்துவிடும். நல்ல கண்ணியமான குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு கூட இந்த காலத்தில், அதனால குடும்பமே கஷ்டப்படுறது. மனைவி கஷ்டப்படுறா, அப்பா கஷ்டப்படுறா, அம்மா கஷ்டப்படுறா, எல்லாருமே அவன் உட்கார்ந்து சென்று புத்தி சொல்றா, அப்படி பண்ணாதடா, நம்ம குடும்பம் எப்பேற்பட்டது, இப்படி குடும்ப சந்தில் நிற்கிறதேடா, சம்பாதிக்கிறதெல்லாம் எங்கேயோ கொண்டு போட்டு விடுறியே, நடுவோன்று விழுந்து கிடக்கையே, எங்கெல்லாம் மனைவி அழறா, அம்மா அழறா, நண்பன் எடுத்து சொல்றா, எல்லாம் அந்த க்ஷணம் மனசுல வாங்கிக்கிறான், அவனும் அழறா, ஆனா கழிபடி சாயங்காலம் அந்த கடைக்கே போயிடும். ஏன்னால் அவனை பிறகு பிறப்ப மனுஷன் யாரும் அவனை திருத்த முடியல, அவனாலையும் தன்னை திருத்திக்க முடியல. அப்போ மலையாள பிறந்து அவனை திருத்தினாலும் வழிய திருத்த முடியாது. அதுக்கு யாருன்னா மகாபுருஷ சங்கமோ அல்லது ஈஸ்வரனோ. இந்த ரெண்டு பேருத்தோட அவனை திருத்த முடியாதுங்கும் போதுதான் ஜகாயி மதாஜி போன்ற மகாபாதிகளே ஒரு க்ஷணமாத்திரத்தில் சைதன்ய மகாபிரபு திருத்தி விட்டார். திருப்பி சத்புருஷனாக ஆக்கிவிட்டார் ஜகாயி மதாய. அத்துடைய மகான்கள் இல்ல வழி தவறி போயிட்ட பரமபக்தனானே இப்ர நாராயணரே ரங்கநாதன் திருத்தி கொண்டு வந்துட்டான். பகவான் தான் திருத்த முடியுங்கிறதுனால கித்திரம் பகுதி தர்மாத்மா சஸ்வத் சாந்தி மிகச்சது. எவன் என் ஒருவனையே சரணம் அடைந்துட்டானோ அத்துடைய பக்தனை நான் திருத்துவேன் என்று பகவான் சொல்றான். பகவான் எப்படி திருத்துவான் என்றால் சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மாதரார் கயர்களென்னும் வலையுட்பட்டழுந்துவேனை போதரே வந்து என்று புந்தியில் புகுந்து தந்தால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. அந்தரியாமி திருத்துறதை வெளிவருஷால் எப்படி திருத்த முடியும்? வெளியில ஆயிரம் புத்தி சொன்னாலும் திருத்த முடியாது. உள்ள அந்தரியாமியா இருக்கக்கூடிய பகவான் இவன் புத்தியை மாற்றினால் சுலபமா மாற்ற முடியுங்கிறதுனாலே பகவத் புத்தர்கள் சித்திரம் பவது தர்மாத்மா. பகவத் புத்தம் வந்து பகவான ஆசிரிச்சுட்டவனா இருப்பதனாலே பகவானிடத்திலும் வந்து கண்ணீர் விடுறான். பகவத் பலத்தினாலே அவன் பகுசீக்கிரம் சுத்தாத்மாவாக ஆயிடுவான் என்று சொல்லி பிராகசித்தினால கூட திருந்தாதவன் பகவன் நாமத்தினால சுத்தி அடைந்துடுவான் என்கின்றதை சொல்லி அதுக்கு நிரூபணம் பண்றார். காந்திய பூஜே காஞ்சிபுஜம் என்கின்ற ஒருளே, அதானியம் என்கின்ற ஒரு குழந்தை, அந்த புண்ணே சத் பிராமண குடும்பத்தில் வந்தவன், மாதாபிதாக்கெல்லாம் வைதிகமா இருக்கிறவர்கள், சத்சங்கம் இல்லை, இவனுக்கு துஷ்ட சங்கம் பிராப்தமாயிடுது. துஷ்ட சங்கம் உள்ள முள்ள இவனை கொண்டு வேசி வீட்டில் விட்டுடுது. வேசி வீட்டோடு கிடக்கா மதுபானம் பண்றான், கொலை பண்றான், திருடுறான்,
தன் தாய் தகப்பனார் கைவிட்டால், தாலிகட்டின மனைவியும் கைவிட்டால், வீட்டில் கொண்டு வேசியடி சென்றால், அந்த வேசியிடத்திலேயே 10 பிள்ளைகளை பெற்றான். 88 வயசு ஆயிடுத்து, இன்னமும் அவன் திருந்தல. கடைசிக்குள்ள நாராயணன் ஒரு பையன், அவனிடத்துல அதிக பாசத்தை வச்சிருக்கிறான். சாகர காலம் கொடுத்து கைகாலெல்லாம் வீங்கி சாக கிடக்கான். யமதூதர்கள் எதில் தோன்றினார்கள், எங்கேயோ விளையாடி இருக்கிற கடைசி புள்ள ஞாபகம் வந்தது. அவனை பார்க்கணுங்கிற ஆசையினாலே தூரே கீழனகா சத்தம் புத்திரம் எங்கேயோ விளையாடி இருக்கக்கூடிய அந்த குழந்தையை பார்க்கணும் என்பதற்கா இவன் நாராயணா அப்படின்னு கூறான. அந்த பிள்ளையினிடத்துல பாசம், சாக கிடக்கிறோம்னு தெரிஞ்சே பாசம், யமதூதர்களை பார்த்தும் கூட பாசம், இவர்கள் கொண்டு போக வந்திருக்கிறான்னு தெரிந்தும் கூட அந்த பிள்ளைய பாசத்துக்கு போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு பாசத்துல கூப்பிடுறான். ஆனால் அந்த பிள்ளை அப்பா கூப்பிடாதா அப்படின்னு ஓடி வரணும் இல்லையா, அவன் தன்னுடைய சிநேகிதர்களோட விளையாடுற குழந்தை, இந்த அப்பா சாக கிடக்காருடா, அதனாலதான் அவர் கத்தரா என்று சொல்லி விளையாடிட்டு இருக்கிறார். அந்த பையனுக்கு இந்த இடத்துல பாசம் இல்லை, ஆனால் யாரை இவன் பந்து என்றே நினைக்கலையோ, யாரிடத்திலே பார்க்கணுங்கிற ஆசை இல்லையோ இவனுக்கு, யார கூப்பிடவே இல்லையோ, ஆனால் நாராயணா அப்படின்னதும் யோக நிதிரையில படுத்திருக்கிற பிரபு பத்தினி எழுந்து கொண்டார். தன்னுடைய பார்ஷவர்களை பார்த்து யாரோ ஒரு பக்தன் அலர்றான், சீக்கிரம் ஓடுங்கள், சீக்கிரம் ஓடுங்கள், ஏன் இவருக்கு பறக்கிறது, இவரை பந்துவா அவன் நினைக்கலையே. அவனை பந்துனாக நினைக்கிற பகவான் விஷ்ணு பார்ஷவர்களை அனுப்ப, அந்த விஷ்ணு பார்ஷவர்கள் யமதூதர்கள் எதிரில் பட்டு தோன்றினார். மகாப்பிரகாசமான இவர்கள் எதிரில் யமதூதர்கள் நிற்க முடியல, நெருக்கு என்று உத்தரவிட்டார்கள், நின்றுவிட்டார்கள் யமதூதர்கள். கம்பீர புருஷர்களான இவர்களை பார்க்கிறார், ஆச்சரியப்படுறார், யார் என்று விசாரிக்கிறார். தர்மராஜஸ்ய சாசனம் கஸ்ய வாசுத ஆயாதக கஸ்மாதஸ்ய நிஷேதத்யே. இவனை தடுக்கிறந்த நீங்கள் யார், நாங்கள்லாம் தர்மராஜனுடைய தூதர்கள், அதர்மமாக ஒரு ஜீவனை ஆலோசி பிரவேசிக்க மாட்டோம், இவனை கொண்டும் போகும்படியாக யமதர்மராஜர் உத்தரவிட்டதனால வந்திருக்கிறோம், நீங்கள் தடுக்கிறது யார். நீங்கள் தேவர்களா, யக்ஷர்களா, சித்தர்களா? கம்பீரமாக கேட்டவர்கள் விஷ்ணு பாகருடைய ரூபத்தை பார்த்து கொஞ்சம் இறங்கிட்டார், ஆச்சரியப்படுறார். கிம் தேவாக உபதேவாவா, நீங்கள் கிம் சித்த சத்தமாக, மகாபுருஷர்களா இருக்கிறீர்களே. அந்த ரூபல் ஆவணத்தை சொத்து போயிட்டார்கள். சர்வேச நூத்தன வயசா சர்வே சாரு சதுர் பூஜா நிஷங்காசி கதா சங்கசக்கராம்புதா. என்ன அழகு, என்ன யௌவனம் உங்களுக்கு, சங்கம் சக்கரம் கவி கத்தியோடு கூட நிற்கிறீர்களே, எந்த லோகத்தில் இப்படி இருக்கிறீர்கள் நீங்கள், யார் உங்களுக்கு சுவாமி, யார் அழகு சென்றிருக்கிறீர்கள், பட்டர்களான நீங்களே எப்படி இருந்தாலானா உங்க சுவாமி எப்படி இருப்பார், நீங்கள் யாரு சொல்லுங்களே, யாரு சொல்லுங்களே. ஒரே விஷ்ணு தூதர்கள் பெருமையா சொல்லிக்கிறார், பெருமையா பார்க்கிறார். இவர்களை பார்த்து நீங்கள் தர்மராஜனுடைய தூதர்களாக இருந்தால் தர்மத்தினுடைய நுட்பங்களை சொல்லுங்கள், தர்மத்தினுடைய தத்துவம் என்ன, தர்மத்துக்கு பிரமாணம் என்ன, யார் சாட்சி, யார் தண்டிக்கத்தக்கவர்கள், யார் விடுவிக்கத்தக்கவர்கள், எல்லாவற்றையும் சொல்லுங்கள். யமதூதர்களுக்கு அதெல்லாம் தெரியுமா, ஆனால் அவர்கள் சொல்ல தொடங்கினார்கள், வேத பிரணிஹிதோ தர்ம அதர்மஸ்திபரிய வேதோ நாராயண சாட்சாத்தி ஸ்வயம் பூரிதி சுசுமே. வேதத்தில் எதை எதை செய்யும் சொல்லுதோ அதுதான் தர்மம், எது செய்யக்கூடாதோ அதுதான் அதர்மம். வேதம்தான் தர்மத்துக்கு பிரமாணம், வேதம் சதசித்தமானது, அத்தகைய வேதத்தில் சொல்லப்படுவதுதான் தர்மம். தர்மத்துக்கு யார் சாட்சினா, பூமி சாட்சி, ஆகாசம் சாட்சி, அக்னி சாட்சி, வாயு சாட்சி, பசு சாட்சி, பிராமணர்கள் சாட்சி, சத்யமே சாட்சி, தர்மமே சாட்சி, யம தர்மராஜரே சாட்சி, அவருக்கே தெரியும்.
இவர்கள் சாட்சிகள் ஒண்ணு கூட பொய் சொல்ற சாட்சி இல்லை. யமராஜராகிய ஜட்ஜோ விஷயம் தெரியாதவர் இல்லை, சாட்சியை நம்புறவர் இல்லை. அவருக்கே சயம் தெரிந்ததுனால தப்புறத்துக்கே வழி கிடையாது. இதை எடுத்து சொன்னதும் இவன் என்ன குற்றம் பண்ணினான், இவன் மகாபாகி அஜாமிடம் பெயரவனுக்கு தாலி கட்டின மனைவியை கைவிட்டான், தேசி நசவானான், பலார் கைவிட்டான், தகப்பனார் கைவிட்டான், கொலை பண்ணினான், மதுதானம் பண்ணினான், மாம்சபட்சம் பண்ணினான், திருடினான், அகிருத்திய சதம் பண்ணினான். இவனை சுத்தம் பண்றதுக்காக கொண்டு போறோம். தண்டனைங்கிறது சுத்திக்காதான், எத்தனை தண்டேன சுத்தி அப்படிதான் இவன் வழித்து வருவான், திருந்துவான், அதனால இவனை கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிச்சா. இதுவரையிலும் சாமானிய தர்மம், பாகவத தர்மம்ங்கிறது ரகசியம். அது பகவானுடைய ஹிருதயத்தில் இருக்கிறது. என்ன ரகசியம், என்ன ஹிருதயத்தில் இருக்குன்னா, ஒரு தாயார் குழந்தைய அடிப்பேன், கொலை பண்ணுவேன், மூலிய தோன்றுவேன் என்றெல்லாம் சொல்றாரே தவிர செய்ய மாட்டான். மூலிய தோன்றுவானா, மூலிய தோன்றுவேன் அப்படின்னு அந்த குழந்தை ஊமன்ற ஆள ஒரே ஒரே கொசு அதனுடைய கண்ணில் விழுந்துட வீணு கட்ட ஒரே ஓடி வந்து அந்த கண்ணை தரணும்னு ஊதி அதுல என்ன கண்ணை விட்டு அதை எடுக்கிறான். அதுபோல பகவான் நரகத்தை சிருஷ்டி பண்ணி உன்னை அதை போட்டு வாழ்த்துவேன், உன்னை குத்துவேன், கொலை பண்ணுவேன் அப்படிங்கிறது எத்தனை தண்டேன சுத்தியத்தி. அந்த ஜீவனை சுத்தி பண்ணணுங்கிறதுக்காகவே தவிர, ஆனால் அந்த ஜீவன் நரகத்துல முழுங்கிற தருவாய் வரும்பொழுது அவன் குமுறி ஓடி வந்து எப்படியாவது இந்த ஜீவனை காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறானா, அது கருணையே அடிப்படையா இருக்கிறதுனால அந்த கருணாகிருதயத்தை புரிஞ்சின்றாதான் பாகவத தர்மம் புரியும். பாகவத தர்மத்துக்கு அடிப்படை பகவானுடைய காருண்யம் என்று சொல்கிறார். அது பகவத் பார்ஷவர்களுக்குத்தான் தெரியுங்கிறதுனாலே அது பகவத் பார்ஷவர்கள் சொல்ல தொடங்கினார்கள். இவர்கள் சொன்ன இந்த சாமானிய தர்மத்தை அவர்கள் ஆட்சேபிக்கல, ஏன்னா தவறுகளா இருந்தாங்க ஆட்சேபிக்கணும். இவர்கள் நிர்ணயம் பண்ணின தர்மம் அதற்கு மேலெடுக்கிறது பாகவத தர்மம், அதை சொல்ல தொடங்கினார். இவன் பாகின்றது வாஸ்தவம், பாகி நரகம்தான் போகணும் அப்படிங்கிறதும் வாஸ்தவம். நரகத்தை விசாரிக்கிறதுக்காக யமன் இருக்கிறார்ன்றதும் உண்மை, யமதூதர்கள் நீங்கள் தான் இவனை கொண்டு போக வந்திருக்கிறீர்கள்ன்றதும் உண்மை. ஆனால் இவரது உண்மைக்கும் மேலாக இந்த ஜீவனை பகவான் காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சுட்ட உண்மை அதுக்கு மேல நடக்கிறது. எந்த ஜீவனை காப்பாற்றணும் என்று பகவான் நினைச்சுட்டாரோ அதை மாற்றிவிட யாரால முடியும், நினைச்சுட்டான்னு எப்படி தெரிஞ்சது? இந்த ஜீவனை பகவான் காப்பாற்றிட்டான், காப்பாற்றணும் சங்கல்பிச்சுட்டான்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? எங்களை அனுப்பிச்சிருக்கிறாரே அதுவே இது பிரமாணம்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் அதை சொன்னாதபடி இவன் வாயில நாராயணா என்று வந்ததே இதுவே யதஸ்தத்விஷயா மதிஹி என்கிறார் சிவரசாமி. அப்படி வியாக்கியானம் நாராயணான நாமத்தினால அவன் மனசு அவனுடைய மதி நமக்கு வந்ததுன்னு சொல்ல வேண்டியிருக்க, இந்த ஜீவன் விஷயமான மதி அவருக்கு வந்துடுத்து அதனால்தான் இவருக்கு நாராயணான் வந்ததுங்கிறார். இந்த ஜீவனை காப்பாற்றணுங்கிற எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு,